மூக்குப்பேணி, அம்மி, திரிகை, ஆட்டுக்கள், உரி. சங்கடப்படலை, திருமூடி மடம், ஆவுரோஞ்சு தறி, உமைதான். அந்த காலகட்டத்தில் பேராசிரியர் கைலாசவி தான் வளாகத் தலைவராக இருந்தேன். நாங்கள் மறந்து போன விஷயங்கள், எங்களை விட்டு மறைந்து போன விஷயம், பனங்காய் பாரதம், பனங்காய் புராணம் அப்படி நிறைய அந்த காலத்தில் பாடியிருக்கார். கொடியல் கூழ் புழுக்கொடியல் இதெல்லாம் பற்றி நிறைய இலக்கியங்களே வந்திருக்கு. சுகந்திர புலவர் பாடியிருக்கார், கன பேர் பாடியிருக்கார். நிறவாய்மொழி பாடல்கள் என்பது வாய்மொழியிலே நாங்கள் அந்த 60களில் நடந்த கோகிலாம்பாள் வழக்கை பற்றியே ஒரு சின்ன சின்ன துண்டு பிரச்சனைகள் கணக்கு வந்தது. குடும்பம் இருக்கணும், ஒரு சம கரியாமல் நடக்கணும், ஒரு பூப்பு நீராட்டல் நடக்கணும், அப்படி எல்லாம் நடக்கிறக்கூடிய அதில் வகை கொண்டு தான் அந்த வீட்டின் கட்டிடக்கலையும் அவர்கள் மேற்கொள்வார். சங்கடப்படலை என்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் தான் சங்கடப்படலை வந்தது. நாட்டார் பாடல் தன்மையோடு ஒத்து வருகிறது. அஞ்சு வயதுடைய அகலான ஆம்பிளியால் பிஞ்சில் பழுக்கிறார் ஐயா. அவர் வந்து மதவழியில் குந்தி இருந்து கொண்டு கல்யாணமும் வேணுமாம். மருமகனாக போனவரை தன்னை மகனாக கரை பாவிக்கின்ற ஒரு மரபு அங்கே காணப்படும். பெரும்பாலும் தீவு பகுதிகளில் அது இருக்கு. உணவு பாரம்பரியத்திலே யாழ்ப்பாணத்திலே தனி மரத்துக்கு வந்து முக்கியமான ஒரு முக்கியமான இன்றைக்கும் ஒடியல் கூழ்ன்றது ஒரு பெரிய அந்த காலத்தில் ஏழ்மையில் பாவிச்சது இன்றைக்கு ஒரு பெரிய லக்ஸரியான உணவாக மாறியது. ஒவ்வொரு சமூகமும் தனக்கெனவே பல பண்பாட்டு ஒழுக்க விழுமிய கூறுகளை தன்னகத்தே கொண்டிருக்கும். அது அந்த சமூகத்தினுடைய தனித்த அடையாளமாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, மற்றொரு எழுதுங்கருங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற நூல் யாழ்ப்பாண பண்பாடு, மறந்தவையும் மறைந்தவையும். யாழ்ப்பாண பண்பாடு, மறந்தவையும் மறைந்தவையும் இந்த நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா அவர்கள். இந்த நூலினுடைய தலைப்பை நான் இந்த இடத்திலே கூறுகிற போது இந்த நூல் என்ன விடயத்தை பேசுகின்றது என்கின்ற ஒரு அனுமானத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய சமூகத்திற்கென்று ஒரு தனித்த பண்பாட்டு விழுமிய அடையாளம் எங்களிடத்திலே காணப்படுகிறது. அதை சந்ததிகள் கடந்து கடத்தி செல்ல வேண்டிய இயல்பு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பானதாக இருக்கிறது. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இந்த நூல் அன்னலவாக 201 பக்கங்களிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு அழகான நூலாக காணப்படுகிறது. நாங்கள் பாவிக்கிற உடைகளாக இருக்கட்டும், எங்களுடைய உறைவிடமாக இருக்கட்டும், அல்லது பழக்க விளக்கங்களாக இருக்கட்டும், புலங்கு பொருட்களாக இருக்கட்டும், அல்லது விளையாட்டு கூறுகளாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விவரித்து செல்லுகிற ஒரு நூலாகத்தான் இந்த நூல் காணப்படுகிறது. வரலாறு தொடர்பான எங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே காலத்தை சரியாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு இனக்குழுவை அந்த இனக்குழுவினுடைய நிலைத்திருப்பை சரியான முறையிலே பேணிக்கொள்வதற்கும் இப்படியான பண்பாட்டு கூறுகளை அடையாளப்படுத்தி அவற்றை தொடர்ச்சியாக புலங்கு பொருட்களாக நாங்கள் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டியது, முன்னெடுத்து செல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அப்படியான பல விடயங்களை உள்ளடக்கிய நூலாகத்தான் இந்த நூல் காணப்படுகிறது. இதற்குள்ளே காணப்படுகிற முதலாவது அத்தியாயம் யாழ்ப்பாணத்திலே பண்டைய காலம் தொடக்கம் பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற உணவு பழக்க விளக்கங்களை பற்றி பேசுகிறது. அது எப்படியான உணவு பழக்க விளக்கங்கள் இங்கே காணப்படுகிறது, என்னென்ன பொருட்களிலே உணவுகளை தயாரிக்கிறார்கள், இப்படியாக பல விடயங்களை இந்த முதலாவது பகுதியிலே பேசப்பட்டிருக்கிறது. அதே போல் நாங்கள் வீடுகளை பார்த்தோமாக இருந்தால் வீடுகள் எப்படி கட்டப்பட்டது, ஆரம்ப காலத்திலே வந்து எப்படி குடிசை வீடுகள் இருந்தது, எப்படி கல்வீடுகள் இருந்தது, நாச்சார் வீடுகள் எப்படி இருந்தது, அந்த வீடுகளினுடைய வாசலிலே காணப்படக்கூடிய சங்கடப்படலை அந்த அமைப்பு வந்து எப்படி இருந்தது, இப்படியான பல விடயங்களை இந்த நூல் பேசுகிறது தன்னுடைய இரண்டாவது பகுதியிலே. அதே போன்று இன்னும் பல விடயங்கள் நாங்கள் உணவு பார்த்தோம் என்றால் எங்களுடைய உறைவிடம் முக்கியமாக இருக்கும். அதே போல் பழக்க விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் பழக்க விளக்கத்தில் எப்படியான பழக்க விளக்கங்கள், உதாரணமாக புலங்கு பொருட்கள் என்று சொல்லி சொன்னால் என்னென்ன புலங்கு பொருட்கள், உதாரணத்துக்கு மூக்குப்பேணி, அம்மி, திரிகை, ஆட்டுக்கல், உரி, இப்படியாக புலங்கு பொருட்களை அடையாளப்படுத்தி அதையும் கூட இந்த நூல் பேசுகிறது. இப்படியாக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அதே போல் இதற்குள்ளே நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, பிறக்கிற போது தாளாட்டோடு பிறக்கிற மனிதன் இறக்கிற போது ஒப்பாரியோடு தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளுகிறான்.
ஒரு குழந்தை பிறந்திருக்கிற போது தாளாட்டு பாடி மகிழ்ந்திருக்கிற தாய், அந்த குழந்தை பெரியவராகி இந்த பூமியிலே வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியிலே மரணத்தை சந்திக்கிற போது சுற்றமெல்லாம் கூடி உறவுகள் எல்லாம் கூடி ஒப்பாரி சொல்லி அந்த உடலை வழி அனுப்பி வைப்பார்கள். ஆக பிறப்பு முதல் இறப்பு வரையான ஒரு மனிதனுடைய வாழ்வியல் கோலங்களில் இந்த யாழ்ப்பாண பண்பாட்டிலே எப்படியான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தது, அவற்றிலே எவற்றை நாங்கள் மறந்திருக்கிறோம், எவற்றை அந்த மறந்ததனால் அவை மறைந்து போயிருக்கிறது போன்ற பல விடயங்களை பேசுகிற நூலாகத்தான் இந்த நூல் காணப்படுகிறது. இந்த நூலை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்கிறதை விட நூல் ஆசிரியரோடு நாங்கள் கதச்சமாக இருந்தால் அவருடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நூலை வாசிக்கல நான் என்னுடைய பாலிய கால நினைவுகளை மீட்டி கொண்டு வாசித்து கொண்டு சென்றேன். ஆக அவரோடு நாங்கள் தொடர்ந்து உரையாடி அவருடைய அனுபவங்களையும் இந்த நூல் சார்ந்த பல விடயங்களையும் தொடர்ந்து பேச இருக்கிறோம். இணைந்திருக்கலாம். யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும் நூலை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். பொதுவாக இந்த நூல்கள் எங்களுடைய சமூகத்துக்கு ஆற்றுகிற பணி என்பது அளப்பரியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நூல்களை எழுதியவர்களோடு நாங்கள் உரையாடுகிற போது அவர்களுடைய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த அனுபவங்களை எங்களுடைய இளைய தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடியதாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்த்த நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் எஸ் சிவலிங்கராஜா அவர்களைத்தான் அழைத்து வந்திருக்கிறோம். அவரோடு தொடர்ந்து உரையாடி இருக்கிறோம். அவருடைய அனுபவங்களையும் பதிவு செய்ய இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். ஓகே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததை ஏற்று உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய நூல் சார்ந்து அந்த உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடி இருக்கிறோம். உரையாடுவோம். உங்களுடைய இளமை காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நாங்கள் உங்களுடைய வரலாறுகள் சார்ந்து உங்களுடைய செயற்பாடுகள் சார்ந்து நான் சில கட்டுரைகளை நான் தேடி வாசித்திருந்தேன். நான் உங்களுடைய ஆரம்ப காலத்திலே நீங்கள் பண்டிதர் சு வீரகத்தி அவர்களிடம் கல்வி கட்டதாகவும் அதற்கு பிற்பாடு வந்து பேராசிரியர் வித்யானந்தன், பேராசிரியர் சிவத்தம்பி, கைலாசபதி இவர்களிடம் கூட நீங்கள் கற்றதாகவும் கூட நான் வாசித்து அறிந்து கொண்டேன். அந்த அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. உண்மையிலே நான் ஒரு வடமராட்சியில் கரவெட்டி என்கிற ஒரு கிராமம், மிக 100% ஒரு கிராமம்தான். அந்த கிராமத்திலே தமிழ் கல்வி பாடசாலையில் தான் நான் கற்றேன். அப்பொழுது நான் படித்தது கிறிஸ்தவ பாடசாலை, அது மெதடிஸ்ட் மிஷன் ஸ்கூல் பாடசாலைன்னு சொல்லுவார். அந்த பாடசாலைக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் ஏடி சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு கிறிஸ்தவர் தான். ஆனால் அந்த பாடசாலையில் எந்த விதமான கிறிஸ்தவ செயற்பாடுகளோ நல்ல சைவ கிறிஸ்தவ முரண்பாடுகளோ எதுவுமே இல்லை. அது ஒரு புனிதமான சந்தோஷமான ஒரு கல்விச் சூழலாக இருந்தது. அங்கே எனக்கு கல்வி கற்பித்த எனக்கு தமிழாசிரியராக இருந்த ஏடி சுப்பிரமணியம் இவர்கள் தமிழ் ஆர்வத்தை தூண்டினர். தமிழிலே கவிதை கட்டுரை, அந்த கவிதை கட்டுரையை நாங்கள் பேசுகிற விதம், கவிதையை வாசிக்கிற விதம் எல்லாம் அவர் வகுப்பிலே கல்வியின் ஊடாகவே தந்தார். இந்த வகையில் நான் அந்த கல்லூரியிலே படித்து எஸ்எஸ்சி, அப்போ எஸ்எஸ்சின்னு சொல்கிற எஸ்எஸ்சி பாஸ் பண்ணியின் பிறகு வாணிகலை கழகம்னு சொல்லி பண்டிதர் வீரத்தினுடைய ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்திலே சென்று படித்தேன். அவர் யாப்பிலக்கணம், மணி இலக்கணம், தொல்காப்பியம், சிற்றிலக்கியங்கள் என்று பல்வேறு இலக்கியங்கள், ஒரு வகையில் ஒரு மரபு வழி கல்வி தான், திண்ணக்கல்வி பிறகு மாதிரி. அதிலே நான் படித்து பிறகு தொழில்துறை திட வேண்டிய தேவையில் இரு சில காலம் சென்று அதன் பிறகு பல்கலைக்கழகம் வரேன். பல்கலைக்கழகம் வந்தால் முற்று முழுக்க ஒரு வித்தியாசமான சூழலில் நான் வருகிறேன். நான் வருகிற பொழுது தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முதல் தொடங்கினது. இப்போ முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ரெண்டாவது அணி மாணவனாக நான் வருகிறேன். அந்த காலகட்டத்தில் பேராசிரியர் கைலாசவை தான் வளாகத் தலைவராக இருந்தார். அவருக்கு பிறகு பேராசிரியர் வித்யானந்தன் துணைவேந்தராக வந்தார். அப்போ பேராசிரியர் கைலாசவதி, வித்யானந்தன், சிவத்தம்பி, பேராசிரியர் இந்திரபாலா போன்ற பல்வேறு பெரிய ஜாம்பவான்கள் அவர்களிடம் கல்வி கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் வீராச சண்வாசம் விரிவுரையாளராக, அந்த சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்தேன். அவர்களிடம் படிக்கிற பொழுது தமிழ், எனக்கு ஒரு தமிழ் அறிஞனாக வந்த நான், தமிழ் அறிவோடு வந்த நான் தமிழியல் அறிவாக அதை மாற்றுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைத்தது. அதனால தான் நான் என்னுடைய ஆய்வு பரப்பை பல்வேறு கோணங்களிலே எடுத்துக்கொண்டு வந்தேன். எனது முதல் நூல் வடமராட்சியின் கல்வி பாரம்பரியமும் இலக்கிய வளமும் என்பது. எனக்கு அந்த ஊர் பிரதேச பற்று காரணமாக அல்ல, அந்த கிராமிய அந்த முறை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம். அந்த வகையில்
நான் அந்த நூல் எழுதினேன். அதன் பிறகு நான் பல்கலைக்கழகத்தில் வந்து பல்வேறு எல்லா பாடங்களிலும் நான் ஈடுபாடாக இருந்தாலும் இந்த இலங்கை தமிழ் இலக்கிய வரலாறு, ஸ்ரீலங்கன் தமிழ் இலக்கிய, எழுத்து தமிழ் இலக்கிய வரலாறு என்னுடைய சிறப்பு துறையாக எடுத்துக்கொண்டேன். நான் விரிவுரையாளர் வந்த பிறகு என்னுடைய விருப்பத்துக்குரிய என்னை வழிபடுத்திய பேராசிரியர்கள் கைலாசவதி மிக முக்கியமான. கைலாசவதி அந்த ஈழத்து இலக்கியத்தை முதன்மைப்படுத்த வேண்டும், ஈழத்து பண்பாடு, கைலாசாரம், சமயம், இலக்கியம் இவை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று எனக்கு பணித்தார். இந்த வகையில் தான் என்னுடைய பட்ட மேற்படிப்புக்கு நான் ஈழத்து இலக்கிய வரலாறு சிறப்பு துறையாக எடுத்துக்கொண்டேன். அதிலே முதல் நான் என்னுடைய எம்ஏ என்று சொல்கிறேன், நான் பிஏ ஆனர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தேன். எம்ஏக்கு வந்த உடனே சுன்னாகம் குமார் சாஹிப் புலவரை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும், அதன் கூடாக 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு தமிழ் இலக்கிய வரலாற்று முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பீராசு கைலாசபதி அதுக்கு எனக்கு மேற்பார்வையாளராக இருந்தார். அவரிடமிருந்து நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது துரதிருஷ்டவசமாக அவர் காலமானார். அவர் காலமான பொழுது துணைவேந்தராக இருந்த பீராசிரியர் கைலாசபதி, பீராசிரியர் வித்யானந்தன் என்னுடைய வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு தான் நான் சுன்னாகம் குமார் சாஹிப் புலவர் என்கின்ற அந்த துறையில் ஆய்வு செய்து நான் எம்ஏ பட்டத்தை பெற்றேன். அதுக்கு பிறகு கலாநிதி பட்டம் பெற வேண்டும் என்று, அதுவும் ஈழத்து இலக்கியத்திலே தான் செய்ய வேண்டும் என்று கைலாசபதி பணித்த பணிப்பின் பேர் ஈழத்து தமிழ் உரை மரபு கமெண்டரி, ஈழத்து ஆசிரியர்கள் எழுதிய உரை, புராணம், இதிகாசம், இலக்கியம், நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம் உரி அந்த உரை மரபு கூடாக வாரு ஈழத்து தமிழ் இலக்கியம் வளர்ந்தது என்பது பற்றி ஆய்வு செய்து கலாநிதி பட்டம் பெற்றேன். இப்போ ஒரு உதவி விரிவாளராக சேர்ந்து சிரேஷ்ட விரிவாளராகி பல்கலைக்கழக பேராசிரியராக வந்து நான் ஓய்வு பெற்றேன். பொதுவாக சொல்லுவார்கள், இந்த மொழி அறிவு என்பதற்கு அவர்களுடைய குடும்பம் சார்ந்த காரணிகளும் செல்வாக்கு செலுத்துகின்றன. இது உங்களுடைய குடும்பம் சார்ந்த? நிச்சயமாக, நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு மொழி அல்லது இலக்கிய பாரம்பரிய அறிவு பெற வேண்டும் என்றால் குடும்பச் சூழல் மிக முக்கியம். என்னுடைய தாயாரினுடைய தகப்பனர் ஒரு பெரிய தமிழ் புலவர், புராண படனம், அவர் தமிழ் ஆசிரியர், அவர் குமார் சாமி புலவர்கிட்ட மாணவர். அதோடு எங்களுடைய மாமனார் என்னுடைய தாயாரின் சகோதரன் அவர்களும் புராண படனம், வைத்தியம், சோதிடம் இவற்றிலே ஆர்வம் உள்ளவர்கள். அந்த சூழலில் நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுதே புராண படனம், புராண இலக்கியங்கள் அவர் வகுப்படுக்கிற அந்த சூழலே வளர்ந்தேன். எங்கள் வீட்டிலேயே நாங்கள் அதை பற்றி நான் இந்த ஞானம் சஞ்சிகையில் வந்த பீட்டியில் மிக விரிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த எங்களுடைய குடும்பச் சூழலே ஒரு தமிழ் கல்வி சூழலாக இருந்தது. கிராமத்திலே அந்த கோயில்களில் புராணம் படிக்கிறது, தேவாரம் படிக்கிறது எல்லாம் ஒரு முக்கிய முக்கியமான அம்சம். சொல்லுவார்கள், அந்த பாவை விளக்கிலே வந்து புராண படனங்கள் படிக்கிறதா, அந்த அளவு சூழலில் இருந்ததாக எங்களோட தமிழ் கல்வியில ஈடுபாடு வந்தது. தமிழ் கல்வியில் ஈடுபாடும் விருப்பமும், இந்த ஈடுபாட்டை இனங்கண்டு தமிழுக்குள்ள நான் வரவணும் என்று கருதியவர்கள் முதல் கருதியவர் சுப்பிரமணியம்மா, ஏடி சுப்பிரமணியம், பிறகு பண்டிதர் வீரவத்தி, பிறகு கைலாசவதி. அப்படியே ஒரு படிப்படியாக ஒரு உயரி மேலே தமிழ்துறையில் வந்து இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கிறேன். நல்லது, மகிழ்ச்சியான விஷயம். நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க உங்களுடைய இந்த யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும் இந்த நூலிலே வந்து இந்த நூல் சமர்ப்பணம் நீங்கள் கொடுத்திருந்தபோது அதை வாசிக்கல எனக்கு அது ஒரு மனதை தொடுவதாக இருந்தது. மகனாக பாவித்த மாமனாருக்கு இந்த நூல் சமர்ப்பணம் என்று சொல்லி நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். உங்களுடைய மாமனாருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது உங்களுடைய அடுத்த காலகட்டத்தில்? உண்மையிலே நான் வடமராட்சியை சேர்ந்தவன், நான் காதல் திருமணம், என்னுடைய துணைவியார் நெடுந்தி வச்சிருந்தது, வெள்ளைப்பாலத்துக்கு அங்காலே பிறந்த நான் பண்ணைப்பாலத்துக்கு அங்காலே போய் பெண் எடுத்தேன், ரெண்டு தூரம். அந்த வகையில் அவர்கள் நான் விரும்பி செய்த கலை திருமணம். என்னுடைய மாமனார் அவர் சங்கரப்பள்ளின்னு சொல்லி அவர் நல்லொரு விவசாயி, மிக அவர் ஒரு வகையில் சொன்னால் ஒரு இந்த காலத்தில் வந்து இன்னசென்ட் மாதிரி சொல்வார்கள்லானே, அந்த வகையில் அவர்கள் ஒரு மிக அற்புதமான, நான் திருமணம் செய்து போயிட்டு எல்லா மேரேஜ் கொஞ்சம் தெரியாத பிரச்சனைகள் இருக்குமென்று பார்த்தால் அவர்கள் மிக அன்பாக என்னை நேசித்து இறுதி வரையும் அவர்கள் சாகம் இருவரும் சாகம் வரையும் அவங்களுடன் இருந்தவர்கள். என்னை வச்சு தன்னுடைய தம்பியிடம் கூப்பிடுவார்கள், மிக அன்பு. என்னுடைய மனைவியில் இருக்கிற அன்பிலும் பார்க்க அவர்கள் என்னதான் அன்பு கூட, தம்பி சாப்பிட்டாரோ, தம்பி சாப்பிடுங்கோ, தம்பி டீ விடுங்கோண்டெல்லாம் மகளுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுவார். அந்தளவு மிக ஒரு அற்புதமான அன்பு வெளிப்பாடாக அவர் இருந்தவர். நாங்கள் நவம்பரிச்சண்டா அந்த சீதன மதுகள் அந்த பற்றி ஒன்றும் பேசலை, ஆனால் அவராகவே ஒரு தாங்கள் தன் மகளுக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய என்று தந்தார், கொடுத்தார்கள். உண்மையிலே அது அவரை போன்ற ஒரு மனிதாபிமானம் உள்ள அந்த கிராமிய பண்புக்குள்ளால் வந்து மற்றவர்களை நேசிக்கிற
மருமகனாக போனவரை தன்னை மகனாக கருதி பாவிக்கின்ற ஒரு மரபு அங்கே காணப்படும். பெரும்பாலும் தீவு பகுதிகளில் அது இருக்குது. பெரும்பாலும் தீவு பகுதிகளில் மற்ற இடங்களிலும் பார்க்க, ஏன்னா இந்த சூழல் மாசுபடாத பிரதேசம் தானே. அப்போ மருமகனாக போனேன், நான் வடமராட்சி, அவன் நெடுந்தீவு. அந்த இடையில உள்ள அந்த பண்பாட்டில் இன்னும் தங்களோட மகனாகவே நேசித்து, இதற்கு எனக்கு தான் முன்னுரிமை தருவார்கள். என்ன விஷயத்துக்கு போனாலும், வீட்டில் நடக்க நல்ல விஷயங்கள் இருந்தாலும், அவர் தம்பியை கூப்பிடுமோ தம்பியை கூப்பிடுமோ, இதனால தான் நான் இந்த புத்தகத்தை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்தேன். இறுதி வரையும் அவர்களோட இருந்து இறந்து எல்லாம் செய்தார். இந்த யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும், இந்த நூல் எங்களுடைய சமூகத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இந்த நூல் எழுந்த சந்தர்ப்பம் பேராசிரியர் வித்யானந்தனுடைய மெமோரியல் லெக்சர் நினைவு பேரிழை நிகழ்த்தும்படி அப்போ துணைவேந்தராக இருந்த சண்முகலிங்கன் கேட்டார். அப்போ வித்யானந்தனுக்கு விருப்பமான, அவர் ஈடுபட்டு வேலை செய்த ஒரு துறையிலே பேச வேண்டும் வந்து, யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறந்தவையும் வந்து ஒரு 40 நிமிஷம் நான் கைலாசபதி அரங்கிலே பேசினேன் மிகச் சுருக்கமாக. அதுக்கு அந்த அரங்குக்கு வந்திருந்தவர்களில் பலர் என்னுடைய அந்த இதை விரித்து எழுதும்படி பல பேர் கேட்டார். அப்பொழுது கலக்கேசரி பத்திரிகை ஆசிரியரும் அதை சேர்ந்தவர்களும் இந்த கட்டுரையை தொடர்ந்து விரித்து எழுதணும். அப்போ சுருக்கமாக பேசியதை நான் விரித்து ஒவ்வொரு மாதமும் எழுதினேன். சிலவற்றை பிறகு இந்த நூலை சேர்க்கின்ற பொழுது நூலுக்காகவும் சிலவற்றை எழுதினோம். அதனால் இதுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது என்றால், யாழ்ப்பாணத்துக்கு வழியால் இருக்கிற யாழ்ப்பாணத்தவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களும் மிக தொடர்பு கொண்டு இந்த நூலை வாங்கி படிக்கிறார்கள். பழைய நினைவுகளை மீட்பதில் ஒரு மகிழ்ச்சி தானே. நாங்கள் மறந்து போன விஷயங்கள் எங்களை விட்டு மறைந்து போன விஷயம், நாங்கள் கனவற்ற மறந்து போனோம், கன மறைந்து போய்விட்டேன். இந்த நூலே அவர் பதிவாகிக்கிறார், படங்களையும் போட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த நூலை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார்கள். மொழிபெயர்ப்பு வழியிலே வருகின்ற பொழுது அது படங்கள் எல்லாம் கலரில் வரும். மிக நல்ல விஷயம், கலரில் வரும். அப்போ அதுக்குரிய வந்தவுடனே அந்த புத்தகத்தை இந்த விற்பனைகளும் இன்னும் அதிகரிக்கும், எல்லா சமூகத்துக்கும் போகும், சென்றடையும் நிச்சயமாக. இந்த நூலை வாசிக்கிற போது இந்த நூலிலே நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்திலே நிலவிய, இன்றைக்கும் நிலவி கொண்டு வருகிற சில விடயங்கள், உணவு, உறைவிடம், பழக்க வழக்கங்கள் என்று பல்வேறு விடயங்கள் வந்து இதற்குள்ளே தொகுக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாரம்பரியத்திலே யாழ்ப்பாணத்திலே பனை மரத்துக்கு என்று முக்கியமான ஒரு இடம், பெனங்காய் பாரதம் என்ற ஒரு இலக்கியம் இங்கே எழுந்ததாக குறிப்பிட்டிருக்கிறது. பேசுகிறது சொல்லுங்க. உண்மையிலே எங்களுடைய யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையில், குடாநாட்டு மிக மூலமான பொருளாதார வளமாக அமைந்தது பனை. தானியங்களை விட பனையினுடைய பண்டங்களை பாதுகாத்தும் வைக்கலாம். அதனுடைய ஒரு பனையினுடைய அதை கற்பகதாரிகள் சொல்லணும்னா முழு அதுக்கு பெனங்காய் பாரதம், பெனங்காய் புராணம் அப்படி நிறைய அந்த காலத்தில் பாடியிருக்கிறார். ஏன்னா மிக முக்கியமான பெனங்காய், பெனங்காயில் இருந்து பெனம்பழம் என்றது நாகரிகமாக சொல்கிறோம், நாங்கள் பெனங்காய்தான் சொல்கிறோம். பெனங்காயில் இருந்து பழப்படுகின்ற அந்த பயன்பாடுகள் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். புழுக்கொடியலோ ஒடியலோ, இப்போ இன்றைக்கும் ஒடியல் கூழ்ன்றது ஒரு பெரிய, அந்த காலத்தில் ஏழ்மையில் பாவிச்சது இன்றைக்கு ஒரு பெரிய லக்ஸரியான உணவாக மாறிடுது. அந்த ஆனால் பெரிய போஷாக்கானது அந்த உடம்புக்கு. இந்த பனையினுடைய அத்தியம் அவசியமாக சகல மக்கள் பாவித்தார்கள். இதனால் யாழ்ப்பாண குடநாட்டின் எங்களுக்கு யுத்த காலத்தில் இந்த 2வது உலக யுத்தத்தோடு இந்த அமெரிக்கன் மா வருது, கோதுமமானு சொல்கிறோமா, அதுக்கு முந்தி ஒடியல்மா, புழுக்கொடியல்மா, பனங்கட்டி, சுகர் சீனி எல்லாம் இல்லை, பனங்கட்டி, கல்லக்காரம், கருப்பநீர், கல்லு. கல்லும் ஒரு மிக முக்கியமான எங்களுடைய இப்போ இந்த பிரண்டி, பிஸ்கி அண்ட் எல்லாம் சொன்னால் அப்போ கல்லுத்தான் எங்களுடைய பிரதான குடிவகை. இதனால் எங்களுடைய பண்பாட்டோடு இணைந்த ஒரு பொருள். இப்போ அதை பற்றி நான் தனியவே நிறைய எழுதியிருக்கிறேன். அந்த பெனங்காய் பண்பாடு, பெனம்பழ பண்பாடு, பேராசிரியர் கணபதி பிள்ளையும் இதை பற்றி எழுதியிருக்கிறேன், பெனம்பழ பண்பாடு பற்றி. பொதுவாக யாழ்ப்பாண குடாநாட்டின் எல்லா பகுதிக்கும் இது முக்கியமானதான். இருந்தாலும் அதுக்குள்ள சிறப்பாக வடமராட்சிக்கும் தீவு பகுதிக்கும் இன்னும் கூட, நான் ரெண்டு சம்மந்தப்பட்டபடியாக இந்த தரமான கூழ் குடிக்கணும் என்றால் ஒன்று வடமராட்சியில் குடிக்கணும், இல்லை நெடுந்தீவை குடிக்கணும், ரெண்டாம் மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. எனவே அந்த ஒடியல் கூழ் புழுக்கொடியல் இதெல்லாம் பற்றி நிறைய இலக்கியங்களே வந்திருக்கு. சோமேந்திர புலவர் பாடிக்கிறார், கண்ண பேர் பாடிக்கிறார். அதுபோல பனங்காய் பரதம், பனங்காய் புராணம், பனம்பாடல் 100 ஒரு எழுதிக்கிறார், பனம்பாடல் 100 அப்படிக்கான பேரெல்லாம் எழுதியிருக்கிறார். பனைங்களோட வாழ்வோடு ஒன்றித்து இணைந்து வந்த ஒரு ஒரு முக்கியமான பொருளாதார வளம் வளம் இப்படி இருக்கு. இன்னும் ஒரு விடயம், உங்களுடைய நூலிலே அறவாய்மொழி பாடல்கள் என்ற ஒரு விடயத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த அறவாய்மொழி பாடல்கள் என்பது வாய்மொழியிலே நாங்கள் இசைக்கிற பாடல்கள். மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால்,
நரவாய்மொழி பாடலே ஆங்கிலத்தில் ஒரேச்சர் லிட்ரேச்சர்னு சொல்கிறது. அது வாய்மொழியாக பாடுவதற்கு முன்னரே எழுத்திலக்கியத்திலே வந்து பொதுமக்கள் மத்தியிலே பரவி அது அழிந்து போக அதில் பாடமான பாடல்கள் வாயில் நிற்கும் என்று வாய்மொழியாக கையளிக்கப்படும். தானாக புத்தகம் நூல் அச்சிடாமல் வரவும் உண்டு. அச்சிடாமல் வர வாய்மொழி இலக்கியமாக போயிடும். நிறைய வாய்மொழி முந்தையாகவே அச்சிடப்பட்டு அவை அழிந்து போக அவை வாய்மொழியாக வழங்குகின்ற பாடல்கள் நிறைய பெரிய கட்டுரை அதில் எழுதியிருக்கிறேன். அறிவே அயவாய்மொழி பாடல்கள் ஒரு மிக இப்போ உதாரணமாக ஒரு நாட்டினுடைய பண்பாடு அந்த காலத்து நடக்கிற வழக்கு கணக்கு அந்த 60களில் நடந்த கோகிலாம்பாள் வழக்கை பற்றியே ஒரு சின்ன சின்ன துண்டு பிரச்சனைகள் கணக்க வந்தது. ஆனால் அவையெல்லாம் மாற்றி போச்சு. ஆனால் அந்த பாடல்கள் மக்கள் மத்தியில் வாய்மொழியாக நிற்கும். புழக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி ஜேஎஸ் ஆழ்வாப்பிள்ளி என்றொருவர் நிறைய பாடினார். அந்த கால சமூக சீர்திருத்தப்படி மண்டதி அகிலேஷ் சர்மா அந்த புத்தகங்கள் இருக்கலாம். இப்போ புத்தகங்கள் ஆனால் பாடல்கள் இருக்குது. அது வாய்மொழியில் அந்த பாடல்கள் நிறைய பாடல்கள் அந்த உன்னுடைய நூலில் உதாரண பாடல்கள் குறித்து விட்டுருக்கோம். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த அறவாய்மொழி பாடலுக்கும் நாட்டார் பாடலுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு வகையில் அந்த பாடல்கள்லேயே ஒரு நாட்டார் பாடல் ஊசை, நாட்டார் சொற்கள், கிராமிய சொற்கள் இவையெல்லாம் வரும். இப்போ உதாரணமாக இந்த ஜே சாவளா பிள்ளைன்னு ஒரு பாட்டை சமூக சீர்திருத்தத்தை தானே சொல்கிறார். ஆனால் இந்த ஒரு சின்ன பொடியல் அந்த காலத்தில் எல்லாம் குளப்படியில் மாறுற இப்போ மாதிரி இல்லை. அப்போ அது போகிறது அவர்கள் ஒரு ஒரு வாய்மொழியாக எழுதி அவர் அச்சில் விட்டது நாட்டார் பாடல் தன்மையோடு ஒத்து வருகிறது. இப்போ 5 வயதுடைய அகலான அளவு ஆம்பளிகள் பிஞ்சில் பழுக்கிறார் ஐயா, அவர் வந்து மதவடியில் குந்தி இருந்து கொண்டு கல்யாணமும் வேணுமாம். இப்போ அகலான அளவு ஆம்பளிகள் என்றது பிஞ்சில் பழுக்கிறது என்பதெல்லாம் உங்களை கிராமத்தில் வாழ்கிற பாட்டு பழக்கங்கள் பயன்படுத்த அதை வச்சுக்கொண்டு அவர் பாடலாக எழுதுகிறார். இப்போ அது பாடல் அழிஞ்சு போக அது வாய்மொழியாக இப்போ இருக்குது. இப்போ வாய்மொழியாக இருந்து வாய்மொழியிலேருந்து பிறகு அச்சுக்கு போய் அப்படியே வந்துருக்கு. புழக்கத்தில் நிறைய விஷயத்தை நாங்கள் இன்றும் அழியாமல் இருக்கிறது. அழியாமல் இருக்கிறது. எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கங்களை சந்ததிகள் கடந்து அடுத்த சந்ததிக்கும் எடுத்து செல்ல வேண்டிய இயல்பு வந்து எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு இவை தொடர்பான அறிவு எங்களுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். படி இருக்க சங்கடப்படலை என்ற ஒரு விடயத்தை பற்றியும் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த காலத்தில் வீடுகளை கட்டுகிறப்போ சொல்லுவார்கள், அந்த சபை சந்திக்கு வேணும், அந்த இடத்துக்கு இடம் இருக்கணும், அப்படி எல்லாம் கதைச்சி வீடு கட்டி வீடு கட்டிக்கெல்லாம் கட்டுறது. ஒரு சபை சந்திக்கு ஏற்ற ஒரு ஆக்கித்தே கதைகள் இருக்கும். ஒரு குடும்பம் இருக்கணும், ஒரு சம கல்யாணம் நடக்கணும், ஒரு பூப்பு நீராட்டல் நடக்கணும், அப்படி எல்லாம் நடக்கிறக்கூடிய அதில் வகை கொண்டு தான் அந்த வீட்டின் கட்டிடக்கலையும் அவர்கள் மேற்கொள்வார். அந்த வகையில் தான் சங்கடப்படலை வந்தது. என்னென்றால் சங்கடப்படலை இப்போவும் இருக்குது. சங்கடப்படலை இப்போ அளவட்டி ரோட்லெலாம் இப்போவும் இருக்குது. நான் ஒரு வீட்டில் பார்த்து போட்டுவார் வீடு முன்னுக்கு இருக்கும். இப்போ எங்கட மாதிரி 1 பிறப்பு 2 பிறப்பு காணியில் 10 பிறப்பு 20 வீடு தள்ளி இருக்கும். போக்குவரத்து பாதைக்கு போகிற வழியில் கேட்டிருக்கும். அந்த கேட்டுக்கு மேலே கூரை போட்டு திண்ணை போட்டு அந்த திண்ணையில் தண்ணியும் வச்சுருப்பார். குடிப்பார். ஏன்னா பாதசாரிகள் அப்போ இப்போவே போல் போக்குவரத்து வசதி நடந்து தான் போகிறவர். நடந்து போகிற பொழுது களைச்சி போனால் இந்த சுமதாங்கி மாதிரி எங்களுக்கு சுமதாங்கி இருக்குதானே, அவர் 5 வரை சுமதாங்கி மாதிரி அந்த அதில் வந்து ஒரு போல அந்த இழப்பாறுதல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு 2 கட்டை 3 கட்டை போனால் 2 மைல் 3 மைல்னு சொல்லணும். நாங்கள் அந்த பழைய காலத்து கட்டையன்னு சொல்கிறோம். 2 மைல் 3 மைல் போனால் களைச்சி போனால் அந்த சுமையை வச்சு அந்த திண்ணையிலேருந்து இழப்பாறி எங்களுடைய மனித அபிமான பண்பு யாழ்ப்பாண சமூகத்தின் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற ஒரு மனித அபிமான பண்பும் அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் தொடர்ந்து உரையாட இருக்கிறோம். நிறைய விஷயத்தை நாங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரத்திலும் நாங்கள் தொடர்ந்து உரையாட இருக்கிறோம்.